ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம பூமியிலிருந்து டீப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் மணிக்கு 61,200 கிலோமீட்டர் வேகத்தில் வாயேஜர் 1 and 2 அப்படிங்கிற ரெண்டு ப்ரோப்ஸ் சூரிய குடும்பத்தையும் தாண்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பிரின்ஸ் ஆஃப் டைகர்ஸ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960களில் அமெரிக்காவோட விஞ்ஞான வளர்ச்சி அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அமெரிக்காவோட நாசா நிறுவனம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிரம்மாண்ட கிரக உலா, அதாவது பிளானிட்டரி கிராண்ட் டூர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, சோலார் பிளானட்ஸில் இருக்கக்கூடிய மார்ஸ்லேருந்து புளூட்டோ வரைக்கும் உள்ள கோள்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யறது தான். இப்போ வேணால் புளூட்டோ அது ஒரு கோல் இல்லை, அது ஒரு டார்க் பிளானட் அப்படின்னு நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் 1970களில் புளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கோல் அப்படின்னு எல்லா விஞ்ஞானிகளும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி 1970களில் மரைனர் 11 அண்ட் மரைனர் 12 அப்படிங்கிற ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸை உருவாக்குறாங்க. இந்த ரோபோட்டிக் ப்ரோப்ஸில் ஏகப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் வந்துக்கிட்டு இருந்ததுனால அதை எல்லாத்தையும் ரீஆல்டர்னேட் பண்ணி புதிய வகையிலான ஒரு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸை உருவாக்குறாங்க. அதுக்கு வாயேஜர் 1 and வாயேஜர் 2 அப்படின்னு பெயர் இடுறாங்க. அமெரிக்காவோட எந்த ஒரு அறிக்கையிலுமே இது சேட்டலைட் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காது, ரோபோட்டிக் ப்ரோப்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னா, சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு கோளை முழுமையாக ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்படக்கூடியது. இந்த ரோபோட்டிக் ப்ரோப்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா, புளூட்டோ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் புகைப்படம் எடுத்து சில ஆய்வு அறிக்கைகளை பூமிக்கு அனுப்புறது தான். அதனால தான் இதை ரோபோட்டிக் ப்ரோப்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பொருளாதார நெருக்கடி காரணமாக புளூட்டோ வரைக்கும் ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக இருந்த இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வியாழன் சனி கோளோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸும் நெடுந்தூரம் போகக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறதுனால ஒரு புதிய விதமான எரிபொருள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நாசா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கிராவிடேஷனல் அசிஸ்ட் டெக்னாலஜி. இந்த கிராவிடேஷனல் அசிஸ்ட்டை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, புவிப்பரப்போட வளிமண்டலத்தை தாண்டி இந்த ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸும் நிலைநிறுத்தும் போது அருகாமையில் எந்த கோள் இருக்கோ அந்த கோளோட ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி அந்த கோளை கடந்து போயிடும். இந்த தொழில்நுட்பத்தை எல்லா முறையும் பயன்படுத்த முடியாது, எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அலைனாகும்போது மட்டும்தான் பண்ண முடியும். இது 175 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் 1970களின் இறுதி கட்டத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு 1977 August 20 வாயேஜர் 2 அப்படிங்கிற ரோபோட்டிக் ப்ரோப்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இதை லான்ச் பண்ண 15 கழித்து வாயேஜர் 1 லான்ச் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் உருவாக்கப்பட்டதின் நோக்கமே ஜூபிட்டர் அண்ட் சேட்டனை ஆராய்ச்சி செய்யறது தான். இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் 1980களில் வரலும் வேலை செஞ்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாசா அதுக்கப்புறமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த ரெண்டு ப்ரோப்ஸையும் இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த அளவுக்கு இந்த ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸ் மேலேயும் நாசா நம்பிக்கை வைக்க காரணம் என்னென்னா, பவர் பேக்கப் பேட்டரிஸ் தான். அதாவது இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் எப்படி தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதுன்னா, தெர்மோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூசிங் ஜென்ரேட்டர்ஸ் தான். இதை ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ப்ரோப்ஸும் ஒரு கோளுக்கு பின்னாடி போகும்போது சூரிய வெளி கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நியர்பை பிளானட்ஸில் வரக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி இந்த ரெண்டு ரேடியோ ஐசோடோப்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. 1998 February 17 வாயேஜர் 1 ரோபோட்டிக் ப்ரோப் அதனுடைய 6 billion கிலோமீட்டரை கடக்கும்போது அங்கேருந்து பூமியை படம் பிடிச்சு பூமிக்கு அனுப்பியது. அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பூமியை த பாலே ஆஃப் த ப்ளூ டாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாயேஜர் 1 and 2 ரோபோட்டிக் ப்ரோப்ஸும் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் அதனுடைய துணை கோள்களையும் புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கு. இந்த ரெண்டு ரோபோட்டிக் ப்ரோப்ஸும் கிட்டத்தட்ட 1,400 billion கிலோமீட்டர்களை தாண்டி கடந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் வாயேஜர் 1 56,000 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கு. வாயேஜர் 2 மணிக்கு 61,200 கிலோமீட்டர் வேகத்திலையும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு வாயேஜர் விண்கலங்களும் சூரிய குடும்பத்தை விட்டு தள்ளி போக போக அதுக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் வாயேஜர் 2 2025 வாயேஜர் 1 2030 அதுக்கு கிடைக்கக்கூடிய முழு பவரையும் இழந்து செயல் இழந்துடும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க.
வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 பொருத்தப்பட்டிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுதான் கோல்டன் ரெக்கார்ட். இந்த கோல்டன் ரெக்கார்டில் உலகத்தில் பேசக்கூடிய 55 மொழிகளிலிருந்து வெல்கம் நோட்டையும், பூமியில் வாழக்கூடிய பல மிருகங்களுடைய புகைப்படத்தையும், மனிதர்களுடைய புகைப்படத்தையும் அதில் பதிப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தையும் அதில் பதிச்சிருக்காங்க. இந்த கோல்டன் ரெக்கார்டை எப்படி பிளே பண்ணுறது அப்படிங்கிற தகவலை இந்த கோல்டன் ரெக்கார்ட் மேலேயே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கோல்டன் ரெக்கார்டு உருவாக்குனதன் நோக்கம் என்னன்னா, பூமி அப்படிங்கிற கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்க, அந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டு தான் இந்த ரோபோட்டிக் ப்ரோப்ஸ் அப்படிங்கிற தகவலை வேற ஒரு கிரகத்தில் வாழக்கூடிய வேற்று கிரகவாசிகளுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த கோல்டன் ரெக்கார்டை உருவாக்கியிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, உண்மையாலுமே ஒரு வேற்று கிரகவாசிகளுக்கு இந்த ரோபோட்டிக் ப்ரோப்ஸில் இருக்கக்கூடிய கோல்டன் ரெக்கார்ட் கிடைச்சதுன்னா, நாமளே பூமியை அழிக்கிறதுக்கு அட்ரஸை அனுப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த கோல்டன் ரெக்கார்ட் எந்த ஒரு வேற்றுக்கிரகவாசிகள் கிட்டையும் போய் சேரலை அப்படிங்கிறது இன்னொரு நற்செய்தியாக பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.